ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அடுத்த ஒரு பிடிஏ புக்கில் இருக்கக்கூடிய செம்மை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது நம்ம ஒளியியல் பாடத்தில் கொடுத்துருக்க செம், சரியா? ஆங்கிலத்தில் ஆப்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வாங்க, என்ன செம் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். 3 சென்டிமீட்டர் உயரமுள்ள பொருள் ஒன்று. நான் தகவல் எழுதியிருப்பேன், பொருளின் உயரம் h = 3 சென்டிமீட்டர். 10 சென்டிமீட்டர் தூரத்தில் குவிலென்ஸின் முன் வைக்கப்படுகிறது. குவிலென்ஸில் முன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, குவிலென்ஸ் இப்படி இருக்கும்பா, இந்த லென்ஸுக்கு பொருள் வந்து இடது பக்கமாக வைக்கிறாங்கன்னு அர்த்தம், சரியா? அதனால தான் பொருளின் தொலைவு யூ என்பது -10 சென்டிமீட்டர் அப்படின்னு குறிப்பிடப்பட்டுள்ளது. ஓகேவா? லென்ஸின் மையத்தில் இருந்து 20 சென்டிமீட்டர் தொலைவில் பிம்பம் உருவாகிறது. இதனுடைய மையம் இந்த இடம் இருக்கும்பா, இங்கேருந்து எவ்வளோ தூரத்தில் உருவாகுதாம்பா, 20 சென்டிமீட்டரில், சரியா? இங்கே எவ்வளோ தூரத்தில் உருவாகிருக்கு, 10 சென்டிமீட்டரில். அப்போ இது வந்து யூ, இது வந்து என்னதுப்பா, வி. நல்லா கவனிங்க, தகவலில் பிம்பத்தின் தொலைவு வி, 20 சென்டிமீட்டர், லென்ஸுக்கு வலது பக்கமாக இருக்குது. இன்னும் கரெக்டாக சொல்ல போனோம்னா, படுகதிரின் திசையில் is in the direction of the incident ray. That's why it is positive. But, ஆனா, பொருளின் தொலைவு இருக்குதுங்களா, இது ஆப்போசிட்டாக இருக்கும், சரியா? அதாவது இடது பக்கமாக இருக்கும். அதனால் என்ன போடணும்னா, மைனஸ் போடணும். அதனால் என்ன போடணும்பா, மைனஸ் போடணும். இது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்ததாக என்ன கேட்டிருக்காங்க, பிம்பம் உருவாகுது, 20 சென்டிமீட்டர் தொலைவில் பிம்பம் உருவாகிறது எனில் பிம்பத்தின் உருப்பெருக்கம் மற்றும் உயரத்தை கணக்கிடுக, சரியா? உருப்பெருக்கத்திற்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உருப்பெருக்கம், சரியா? இதை வந்து எம் என்ற எழுத்தால் எழுதுவாங்கப்பா. ஏன்னா ஆங்கிலத்தில் அதுக்கு பேர் மேக்னிஃபிகேஷன், சரியா? இதுக்கு ஃபார்முலா ரெண்டு இருக்குது. ஆனால் இங்கே நமக்கு பயன்படுத்தக்கூடிய ஃபார்முலா என்னென்னா, வி பை யூ. h' பை h'ன்னு படிச்சிருப்பீங்க, அதாவது பிம்பத்தின் உயரம் பை பொருளின் உயரம்னு. ஆனால் இங்கே h' இல்லாத காரணத்தினால இந்த சமன்பாடை தான் நம்மளால் பயன்படுத்த முடியும். V பை யூ பிரதிங்க, வி எவ்வளவு, 20, யூ எவ்வளவு, -10, 0 0 கேன்சல் ஆகும். ஸோ -2, நல்லா கவனிங்க, அழகு கிடையாது. ஏன் கிடையாது அப்படின்னா, இங்கேயும் சென்டிமீட்டர் வந்திருக்கும், இங்கேயும் சென்டிமீட்டர் வந்திருக்கும், ரெண்டு என்ன ஆயிருக்கும்பா, கேன்சல் ஆயிருக்கும், என்ன ஆயிருக்கும்பா, கேன்சல் ஆயிருக்கும். அடுத்து என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிம்பத்தின் உயரம் பொதுவாக உருப்பெருக்கத்துக்கு நான் இன்னொரு ஃபார்முலா சொன்னேன்ல, m = h' பை h, அதாவது பிம்பத்தின் உயரம் டிவைடட் பை பொருளின் உயரம், h' பை h. இங்கே நமக்கு h' தான் வேணும். அப்போ h' = m × h. இந்த m இங்கே வந்துடும், ஓகேவா? அப்போ m = -2, m என்பது என்னதுப்பா, -2, h என்பது 3 சென்டிமீட்டர். அப்போ என்னன்னு வரும்னா, -6 சென்டிமீட்டர். ஏன் மைனஸ் வருது அப்படின்னா, இங்கே உருவாகக்கூடிய பிம்பம் என்ன பிம்பம்னா, அது ஒரு மெய் பிம்பம். மெய் பிம்பம் பொதுவாக எப்படி உருவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலைகீழாக எப்படி உருவாகும்பா, தலைகீழாக உருவாகும். அதனால தான் நமக்கு என்ன குறி வருது, இந்த எதிர்குறி இந்த இடத்துல நமக்கு கிடைக்கிறது. ஏன்னா அது முதன்மை அச்சிலிருந்து எங்கே இருக்கும்பா, கீழ் நோக்கிய திசையில் இருக்கும். மேல் நோக்கிய திசையில் இருந்தால் ப்ளஸ்ஸு, சரியா? கீழ் நோக்கிய திசையில் இருக்கிறதுனால அது மைனஸ், சரியா? உங்களுக்கு இந்த கணக்கு நன்றாக புரிந்திருக்குன்னு நினைக்கிறேன். அனைவருக்கும் நன்றி.